Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Sugih marikingla. Nalla irukku alhamdulillah. Ungalta sila kelvigal kekkalanu vandirukken. Enna kaiyila phone laptop nu ukandirukinga enna seiringa? Avanga WhatsApp problem irukudhe adu sila aanda kaalamaga adha thodarla irukken. Andha Arandangi Pudukottai adu sutti ulla gramangal irukkura madrasakkal idhu vandha sambandhamana seidhigal ella அதிகமாக அதில் பகிரப்படுகிறது. அது மட்டுமல்ல அதன் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மதரசா சம்பந்தமான செய்திகளும் அதிகமாக வரும். இன்னைக்கு என்ன பாத்தீங்க ஆரம்பம்? இன்னைக்கு என்ன பாத்தீங்க? இறைவனுடைய அல்லால இன்னைக்கு வந்து இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு பதிவை நான் பார்த்தேன். என்ன பதிவு? அதுல வந்து தன்னுடைய குடும்பத்துடன் மூன்று வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும் பயன்படுத்தணும் சம்பந்தமாக செய்தி. அதுல மூன்று வார்த்தைகளா? மூன்று வார்த்தைகள் ஆரம்பல போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? மூணு வார்த்தை. இந்த மூணு வார்த்தை இங்கிலீஷ்ல போட்டிருக்கா? ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் யார் சொல்றது? இதெல்லாம் வந்து குடும்பத்துல கணவன் மனைவிகளுக்கிடையே, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தமிழ்லயோ அவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள்ல பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை பிரயோகங்கள். இது குடும்ப உறவுகளை சீராக்குவதற்கும் குடும்ப வாழ்க்கையில நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்கள் தான். முதல்ல வந்து நம்ம நல்ல விதமாக கணவன் மனைவிக்கும் மனைவி குழந்தைகளுக்கு இடையில இந்த சலாமை பரப்புவது, அதுக்கான முறையுடன் ஒரு அன்புகளுக்கு எல்லாருமே சலாம் சொல்றோம். எல்லாருமே சலாம் சொல்லிக்கிறோம். அது அந்த சலாம் சொல்வதே ஒரு ஒரு இதான் நடை. வெளியில போயில மனைவி சொல்லிட்டு வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலேயே நம்ம வந்து அதை நம்ம கடைபிடிக்க வேணும். எப்படி குடும்ப வாழ்க்கையில யாரு மன்னிக்கிறது? சில நேரங்களில் நம்ம அதிகமாக ஏதாவது பேசியிருக்கலாம், அல்லது வரம்பு மீறி அவங்களோட உரையாடல்கள் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருக்கலாம். அப்போ அவங்க மனசை புண்பட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா ஆமா சரியாம பயன்படுத்தாம அந்த வார்த்தையை மன்னிச்சுக்குமான்னு கணவன் வந்து மனைவி போய் மன்னிக்கணும் சொல்லலாம். மனைவியும் கணவனிடம் கேட்கணும், ரெண்டுமே சேர்ந்து இருவழி பாதைகளாக அந்த பயணம் வந்து கூப்பிடாதா? பொதுவாக நாகரிகமான சமூகத்திலே அது அனுமதி கிடையாது. மார்க்கத்துல இல்ல, நாகரிக சமுதாயங்கள்லயும் அனுமதி கிடையாது. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். முக்கியம் முக்கியமான ஒரு செய்தி இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, நம்ம முஸ்லிம் ஆலிம் உலமாக்களிடம் இது விஷயமாக சொல்ல விரும்புறது நண்டா, அதிகமாக வந்து தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, தக்காத்த பற்றி, ஹஜ்ஜை பற்றி, திக்ர் செய்வதை பற்றி, அதனுடைய முறைகளை பற்றியெல்லாம் நம்ம அதிகமாக ஜும்மாக்கள்லையும் சரி, மற்ற பயான்கள்லையும் சரி அதிகமாக வலியுறுத்தி அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் அக்குவேர ஆணுவேராக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுகளை பற்றியோ, பிள்ளைகளோட நம்ம இப்படி நடந்து கொள்ளணும் பற்றியோ, பெரியவர்கள்லாம் எப்படி நடந்து கொள்ளணும் பற்றியோ, அண்டை வீட்டுக்காரர்களினுடைய உரிமை கடமைகளை பற்றியோ, சமூகங்களோட நம்மளுடைய உறவுகளை எப்படி வைத்துக் கொள்வது என்பது பற்றி அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் செய்த கருத்துக்களை அதிகமாக வந்து நம்ம புத்தகங்களாகவும் வரவில்லை. அந்த புத்தகங்களை பற்றிய செய்திகளை மக்களிடம் வந்து பகிரப்படாமல் இருக்குது.
அதனால வாழ்க்கையில பின்பற்றாமல் இருக்கிறது குறைபாடுகளும் இது சம்பந்தமான பிரச்சாரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. மக்கள் என்ன செய்திகளுடைய சேர்ப்பதும் இப்ப வெள்ளிக்கிழமை ஜிம்மால பயன்படுத்தாங்க, பள்ளிவாசல பயன்படுத்தாங்களே. நம்மளுக்கு தெரிஞ்சதானே, உங்களுக்கும் தெரிஞ்சது எனக்கும் தெரிஞ்சது, ஜிம்மால பெரும்பாலும் பேசுறது தொழிலை பற்றி, இந்த வணக்க வழிபாடுகளை பற்றி, அதுல உள்ள முக்கியத்துவத்தை பற்றி, அப்ப குடும்ப வாழ்க்கையை பற்றி மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போகணும் சொல்ல வர்றீங்க. ரொம்ப குறைவு, அது கொண்டு போய் சேர்க்கலாம். அது உளமாக்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது. இல்ல உளமாக்கள் இருக்கட்டும், அது அவர்கள் டியூட்டி செய்வாங்க, அவரவர் செய்ய வேண்டிய பணி. வாழ்க்கையில பின்பற்றினா அது மத்தவங்களோட எடுத்து சொன்னா, பின்பற்றிட்டு எடுத்து சொன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம மத்தவங்களிடம் எடுத்து சொல்லும் போதே மனைவி